Hello everyone, welcome back to Social Recipe Season 4. This is Dr. Tani here with you on another episode of Motivational Monday. நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்மள நிறையா பேர் டிட்டர்மைண்டாக அவங்க கோலை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அதோட பதில் அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. தட் பேஷன் தட் புஷஸ் ஒன் ஃபார்வர்டு இன் எவ்ரி சுச்சுவேஷன், அது எல்லாரும் கண்டுபிடிக்கணும். டுடேஸ் எபிசோட் இஸ் அபவுட் செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு இன்டர்னல் ட்ரைவ், நம்ம இலக்கை நோக்கி போக நம்மளே நம்மளை புஷ் பண்ணுறது. இட் கீப்ஸ் இஸ் மூவிங் ஃபார்வர்டு ஈவன் வென் வி டோன்ட் வாண்ட் டு. செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஏன் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு கிளியராக தெரியணும். வென் வி ஹாவ் அ கிளியர் பர்பஸ், அ கம்பெல்லிங் ரீசன் பிஹைண்ட் அவர் ஆக்ஷன்ஸ், வி ஃபியூவல் அவர் மோட்டிவேஷன் வித் அன் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஆனால் வெளியில் இருந்து நமக்கு எதிர்பார்க்குற மோட்டிவேஷன் நமக்கு எப்பயுமே கிடைக்குமா தெரியாது. ஸோ அதை நம்பி நம்ம லைஃப்பை பாஸில் வைக்க முடியாது. நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் மோட்டிவேட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர் தென் எனிஒன் எல்ஸ். எக்ஸ்டர்னலாக வர மோட்டிவேஷன் எப்பவுமே பர்மனன்ட் கிடையாது. செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணும்போது அதோட ரிசல்ட் இன்னும் பெட்டராக வரும். பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் த கீ டு செல்ஃப் மோட்டிவேஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய யானையை ஒரே ஒரு கயிறால் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த யானை நினச்சா அந்த இடத்துலேருந்து அதனால் போக முடியும் அந்த கயிறை பிடிச்சிட்டு. ஆனால் அது போகாது. ஏன்னா அந்த யானையை சின்ன வயசுலேருந்து அதே கயிறால் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அதுக்கு அந்த கயிறுலேருந்து வெளில வர ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் அது பெருசானதுக்கு அப்புறமுமே அந்த யானை அதனால் அந்த கயிறுலேருந்து வெளில வர முடியாதுன்னு அதோடய மைண்ட் கண்டிஷன் ஆகியிருக்கும். அந்த யானை இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணியிருந்தால் அது எப்போவும் பிரேக் பண்ணி வெளில வந்திருக்கும். ஆனால் அது அதோட பொட்டென்ஷியலை புரியாதனால அங்கேயே ஸ்டக் ஆகியிருக்கு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஒரு விஷயத்தில் ஒரு முறை தோத்துட்டனால அதே இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கீங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் எதா ஒரு விதத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் நம்பணும். அண்ட் ஒன்ஸ் ஃபெயில் ஆனனால அது நடக்காதுன்னு நினைக்கிறத நிறுத்தணும். யூ நோ வே யூ ஆர் இன் லைஃப், உங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியும். ஸோ வேறு யாரோ வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். மேக் working towards your goal a habit and be consistent. Change is initiated by the decision you make within yourself. No one can make that decision for you. Thank you for your time. Hope I was helpful. Until next time, keep believing and unleashing your greatness. This is Tarni signing off from Social Recipe Season 4.